ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை இலை பொடி எப்படி செய்கிறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீர்க்கட்டிக்கு ரொம்பவே நல்லதுங்க நீர்க்கட்டி ப்ராப்ளம் வந்து இப்போ இருக்கிற கேர்ள்ஸில் நைன்ட்டி பர்சன்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்குது ஸோ அவங்க எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு நல்ல மருந்தாக நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ முருங்கை இலையை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா உருவி ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்குங்க பவுலில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அதில் நல்லா தண்ணியை விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் ஒயிட் காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஒயிட் காட்டன் இல்லாதனால நான் இந்த மாதிரி ஷால் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ காட்டன் துணியை எடுத்து விரிச்சிட்டு அதில் இந்த கீரை இலைகளை வந்துட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து அப்படியே உளர விட்டுருங்க உளர விட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும் எப்படியும் வந்துட்டு ஒரு நாலு நாள் டைம் எடுத்துக்கிறோம் இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு இதை அப்படியே ஒரு இடத்துல வந்துட்டு உலர வச்சு ஒரு இடத்துலையே வந்துட்டு சேஃபாக விட்டுருங்க அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதை வந்துட்டு மெயினாக வந்துட்டு நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் வந்துட்டு உலர வைக்கக்கூடாது ஏன்னா சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் உலர வைக்கல அதில் இருக்கிற புரோட்டீன் எல்லாமே வந்துட்டு வெளியே போக சான்சஸ் இருக்குது அதனால நிழல்லையே வந்துட்டு வெயில் படாத இடத்துலையே வந்து வச்சு உலர்த்த ட்ரை பண்ணுங்க ஒரு நாலு நாள் அதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உலர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீர் கட்டிக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை இதை வந்துட்டு போத் அதாவது கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம் பாய்ஸும் யூஸ் பண்ணலாம் பெண்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இருக்கிற இர்ரெகுலர் பீரியட்ஸ் நீர் கட்டி யூட்ரஸில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சரியாயிரும் ஆண்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஸ்பேம் கவுண்டிங் வந்து அதிகமாகும் ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக ரெண்டு பேருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நாலு நாள் உலர விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கீரையை வந்து தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு மாதிரி சவுண்டு வந்து கேக்கும் அதை நல்லா வந்துட்டு அந்த கீரையை கையில எடுத்து க்ளாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த சவுண்டு கேக்கும் இந்த மாதிரியான சவுண்டு தாங்க வரும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து அதை ஜாருக்கு மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க கண்ணாடி பவுலில் மாற்றி வச்சுட்டு டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சோண்டு சுடு தண்ணி கலந்து இல்லைன்னா வெறும் தண்ணீர் கலந்து கூட எம்டி ஸ்டொமக்கில் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ